hope everybody is doing good. கடைசியா வள்ளுவர் கோட்டம் வீடியோல பார்த்தது அதோட 1.5 மாசம் கழிச்சு இப்பதான் என் வாய்ஸ் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன பண்றது, ஷெட்யூல் கொஞ்சம் பிஸியாவே போயிட்டு இருக்கு. இந்த நாட்டுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம கரகம், அதனாலதான் நம்ம சிங்கிளா சுத்திட்டு இருக்கோம். இல்ல, நான் இந்த கார்டன்ல இருந்தவங்களாம் ரொம்ப ஹாப்பியாவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஜெமினி பிரிட்ஜுக்கு கீழே கேத்தட்ரல் ரோட்ல 8 ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த செம்மொழி பூங்கா. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு தாவரவியல் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு. கமான் கமான், வீடியோக்குள்ள போலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் மக்களே. ஸோ என்ட்ரன்ஸ்ல இருக்க ஆம்பியன்ஸை பார்த்த உடனே என் ஹார்ட்ல ஒரு பெரிய ஓட்டம் விழுந்துருச்சு. அவ்வளோ அழகா இருக்கு, உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இதுதான் மக்களை டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனா இங்கதான் மக்களை டிக்கெட் எடுத்து ஆகணும். ஸோ அடல்ட்ஸ்க்கு 20 ரூபாய், சின்ன பசங்களுக்கு 15 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் கேமராக்கு தனித்தனி பிரைஸ். ஸோ கீழே எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். முன்னாடியே சொல்லிடுறேன், போட்டோஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு செம்மையான பிளேஸ். உங்களுக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப அட்மயர் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ்னே சொல்லுவேன். உள்ள என்ட்ரன்ஸ்லயே ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு. நாங்க போன நேரம் செம்ம மழை. அதனால எதுக்கு இத வேற போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க போல. என்னது, சென்னையில இப்படி ஒரு இடமா? தலைகீழ நின்னாலும் இந்த இடம் கிடைக்காது, ஏன்னா இது கவர்மெண்டோட சொத்துங்க. உள்ள போனோடனே நிறைய வழி இருந்துச்சு, எந்த வழியில போறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால நாங்க எங்களுக்கு எந்த வழியில போகணும்னு தோணுதோ அந்த வழியில வந்தாச்சு. ஸோ அப்படியே வாங்க நம்ம செம்மொழி பூங்காவோட வரலாறுலாம் பார்க்கலாம். 24 நவம்பர் 2010 அப்போ இருந்த CM டாக்டர் கருணாநிதி அவர்கள் தான் ஓபன் பண்ணியிருக்காரு இந்த 2010 முன்னாடி வரைக்கும். அதாவது 1962 இருந்து இது சென்னையில டிரைவ் இன் ஹுட்லேண்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலா இருந்திருக்கு. அண்ட் சென்னையோட ஃபர்ஸ்ட் டிரைவ் இன் ஹுட்லேண்ட் ஹோட்டலாகவும் இருந்திருக்கு. அதாவது நீங்க உங்க காருக்குள்ளே உட்காந்துக்கலாம், அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க, நீங்க என்ன ஃபுட் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி அந்த ஸ்டாண்ட்ல வச்சு சாப்பிடலாம். அதுதான் டிரைவ் இன் ஹுட்லேண்ட் ஹோட்டல். 1989 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கனா, இந்த ஹோட்டலை மூட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மனசு தாபமோ மூட சொல்லிட்டாங்க. நின்று உக்காந்து தலைகீழ எப்படி எப்படியோ போராடி கடைசியில 2008 ஹோட்டலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இடம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2009 சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட இந்த இடத்த ஒப்படைச்சிருக்கு. ஒப்படைச்சது மட்டும் இல்லாம நீங்க இந்த இடத்துல ஒரு கார்டன் கண்டிப்பா அமைச்சு ஆகணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே இங்க ஆல்ரெடி 80 மரங்கள் இருந்திருக்கிறதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரைவ் இன் ஹோட்டலான ஹோட்டல் நடக்கும் போதே இங்க வந்து ஒரு தோட்டக்கலையும் பராமரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால இங்க 80 மரங்கள் இருந்திருக்கு. அதுல சில மரம்லாம் 100 வருஷத்துக்கும் மேல இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் மக்களே, நான் முன்னாடி சொல்ல மாதிரியே உள்ள நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 700 தாவரங்கள் உள்ள இருக்கிறதா சொல்றாங்க. சைனா, தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய செடிகளை இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க நிறைய ரேரான செடிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீ வெட்டிங் ஷூட், கப்பல் ஷூட் அப்படின்னு சொல்லி எந்த ஷூட் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்னே நான் சொல்வேன். கொஞ்ச நேரம் மழை நின்றுச்சு, கொஞ்ச நேரம் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அரோமான என்ட்ரன்ஸ்லயே கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு ரைட் சைட்ல ஒரு மரம் இருந்துச்சு. நானும் கிட்ட போய் பார்த்தேன். அரோமானா என்னது, நறுமணம் தானே? ஆனா அந்த மரத்துக்கிட்ட போனா நறுமணம் வரவே இல்லை. இங்க வந்து ஆடிட்டோரியம் இருக்கு. சோ நீங்க வந்து எதனா ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்னாலும் பெர்மிஷன் வாங்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சென்னையில இந்த காலத்துல இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறதுக்குள்ள எந்த பக்கம் திரும்பினாலும் கப்பிள்ஸ் பச்சக் பச்சக் பச்சக்குன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் பாக்குற நம்மளுக்கே கொஞ்சம் அக்வர்டா இருக்கு, ஆனா உட்காந்துட்டு இருக்க அவங்களுக்கு இல்ல. ஆனா உண்மையாலே மழை டைம்ல அந்த பிளேஸ்க்கு போறது அப்படின்றது ஒரு செம ஃபீல் தான். ஆனா சென்னையில அடிக்கிற வெயில உள்ள வந்து உட்காந்து இருந்தோம்னா அது இன்னும் ரொம்ப பெரிய ஃபீலாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
இதுதான் மக்களே இந்த பார்க்கோட ஹிஸ்டரி. ஆனால் இந்த பார்க்கை பற்றி என்னோட விஷயம்ல நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான இடம், நம்ம வந்து சில் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், கப்பிள் கேர்ள்ஸ்லாம் உள்ளே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரது கூட தயங்குறாங்க. ஆனால் நானும் வந்து ஃபேமிலியோட வராதிங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்வேன். ஸோ மக்களே, சென்னை சைட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்மொழி பூங்காவுக்கு வந்துட்டு போங்க. சென்னையில் சுற்றி பார்க்குற பிளேஸில் முக்கியமான பிளேஸ் இதுவும் ஒன்று தான். ஸோ மறக்காமல் வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. அண்ட் மக்களை கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றிகள்.